அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு நசிஃபா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவிலே பார்க்கக்கூடியது மட்டன், சிக்கன், வெஜ்ஜு எந்த பிரியாணிக்கும் சைடிஷான சூப்பரான டிஃப்ரெண்டான இன்றைக்கி நம்ம தயிர் பச்சடி எப்படி செய்ய போகிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் நம்ம வீடியோவில் எந்த அளவில் எப்படி செய்யணும்னு தெரியும். அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டானது. இப்போ நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை நேர நேரம் கீறி வச்சுருக்கோம். ஒரு கேரட்டு நம்ம கீறி வச்சுருக்கோம். இப்போ ஒரு கேரட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி வெள்ளரிக்காய், ஒரு சின்ன வெள்ளரிக்காவை நம்ம நல்லா பிஞ்சு வெள்ளரிக்காய் அதே மாதிரி நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மூணு பச்சை மிளகாவும் அதே மாதிரி நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இப்போ நம்ம மல்லித்தலை கொஞ்சம் எடுத்து நம்ம பிச்சு நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கறலாம். இந்த அளவுக்கு போட்டுக்கறலாம். நம்ம மல்லித்தலை கொஞ்சம் நல்லா நிறையாவே போடலாம். அப்போ தான் நல்லா இருக்கும் நமக்கு அதோட வாசம். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கறலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மொதல் ஒன்று சொன்னால் அப்போ நல்லா கிளறி விட்டுக்கறலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்க சால்ட்டு வந்து உப்பு வந்து எல்லா இதுலேயும் பிடிச்சி நல்லாயிருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதே மாதிரி நம்ம தயிர் பச்சடி எத்தனையோ வகை இருக்குது, நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஏற்கனவே நான் வெறும் தயிர் பச்சடி நான் போட்டிருக்கேன், லிங்க் தரேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம தயிர் கெட்டி தயிர் ஊற்றிக்கிறலாம். இது வீட்லேயே அழகாக நம்ம கெட்டி எப்படி தயிர் ஊற்றுறதும் அழகாக நம்ம வீட்லேயே செய்யலாம் அந்த தயிர். இது இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி ஒன்று சொன்னால் நல்லா கிளறிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும். நமக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சொன்னாப்பில் நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இப்போ வந்து ஒரு மாதுளம்பழம், பாதி மாதுளம்பழம் அளவுக்கு நம்ம உரிச்சு அந்த மாதுளம்பழம் முத்தை போட்டுக்கறலாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, செம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடையில பார்க்கையில கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. குட்டீஸ்லாம் அப்படியே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது உடம்புக்கு ஹெல்த்தி வேற பார்த்தீங்களா. நம்ம பூரா உடம்புக்கு ஹெல்த்தியான பொருளாக தான் போட்டிருக்கோம். சாப்பிடையில எவ்வளோ செம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நல்லா நம்ம தயிர் சட்னி இப்போ பிணைஞ்சிட்டோம் பாருங்கள். இப்போ நமக்கு சுவையான மனமான தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.